ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் ஒரு 6:00 மாடி தோட்டத்தை பார்க்கலான்னு போனப்போ ஒரு பேர்ட் ரெகுலராக அங்கே இருக்கும். அது பாருங்கள், எங்கள் ஜாதிப்பூ செடியில் உட்காந்துட்ருக்கு. காலையிலேயே நல்லா சத்தமும் போட்டுட்ருந்தது. நான் இந்த தம்பட்டவர சிறகவர செடிக்கு ஒரு பந்தல் போடாமல் தப்பு பண்ணதுனால அதில் பெரிய அறுவடை எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி சின்னதாக இதுக்கு ஒரு பந்தல் போட்டுட்டு அந்த மூக்குத்தி அவரை, அது சிறகவரை இல்லை, மூக்குத்தி அவரை செடியும் இந்த தர்பூசணி செடியும் தூக்கி மேலே விட்டேன். இதை கட்டுறதுக்கு நான் எங்கள் வீட்டில் இந்த பழைய டிஷர்ட்டையே தான் கிழிச்சு கிழிச்சு கயிறு மாதிரி அதோட இந்த கட்டுறக்கு யூஸ் பண்ணேன். நம்ம தனியாக கயிறு வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வேஸ்ட்டான டிஷர்ட்ஸே எடுத்து நம்ம வந்து கட்டுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையவே ரெண்டாக சேர்த்து கட்டினிங்கனாலும் நல்லா பெரிய கயிறு மாதிரியும் நம்மளுக்கு வரும். இந்த ஜாமுன் செடியை கட்டுறக்கும் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர ஒரு ஸ்ட்ராபெரி செடியே வச்சு எப்படி வந்து ஒரு 5-6 ஸ்ட்ராபெரி செடியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து போட போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி செடி வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படி நீல நீளமாக இந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி வந்திருந்தது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். போன வீடியோலேயே அது எல்லாமே நான் இந்த மாதிரி மண்ணில் அழுத்தி அழுத்தி வச்சுருந்தேன். அந்த உங்களுக்கு படர்ந்து வர்ற அந்த கிளைகளை எல்லாமே நான் இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல அழுத்தி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அது வந்து இது இந்த இடத்துல இது ஒரு புது செடியாக வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த கொம்பை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டா, ரெண்டு சைடு கட் பண்ணி விட்டோம்னா இது புது செடியாக வந்துடும். இதை வந்து நான் திருப்பி இன்னொரு இடத்துல அழுத்தி வச்சுருக்கேன். அப்போ அங்கே வந்து இந்த பாருங்கள், இந்த சின்ன இலை இருக்கு இல்லையா, இது மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, இது ஒரு புது செடியாக வளரும். இந்த மாதிரி இந்த நீளமாக வளர்கிற இந்த தண்டு மாதிரி இருக்கிறதுலேருந்தே நம்ம வந்து நிறைய செடி வந்து வர வச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ராபெரி செடி வந்து 100 ரூபா 200 ரூபா வரைக்கும், சின்ன செடியே 200 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம வந்து திருப்பி திருப்பி வாங்கி வைக்காமல் ஒரு செடியை வச்சே இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஒரு சில செடியில் இந்த மாதிரி இந்த படர்ந்து வர்ற இந்த இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் வாங்கிட்டு வந்த இந்த செடியில் ஒரு 7-8 தண்டு வந்து இந்த மாதிரி நீல நீளமாக வந்தது. நான் அதனால் எல்லா பக்கமே அது வந்து போகிற மாதிரி மண்ணில் அழுத்தி விட்டுருந்தேன். இப்போ எனக்கு அதனால் வந்து ஒரு 5 புது செடியவே வந்த மாதிரி கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நீளமாக வந்து அதோட அந்த புது தண்டு மாதிரி வரும். நம்ம அது வந்து கரெக்டாக எந்த இடத்துல அது தலையும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு அது வரும் அப்படிங்கிறதுனால நான் பாருங்கள், நான் அழுத்துற இடத்துல ஒரு புது செடிக்கான இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வச்சிடணும். ஸ்ட்ராபெரி செடிக்கு மட்டும் இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இருக்கிற இல்லை ஓவல் ஷேப்பில் இருக்கிற பெரிய பேக் வந்து போட்டுருங்க. அந்த இதை வந்து நம்ம கீரை பேக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்த்துறதுக்கு நல்லாயிருக்கும். இது எங்கள் பழைய ஸ்ட்ராபெரி செடி, இப்போ நிறைய காய் விட்டுட்டுருக்கிற வீடியோஸ் நாங்கள் போட்டிருப்போம். இதில் எனக்கு ஒரே ஒரு தண்டு தான் அப்படி நீண்டு வந்தது. அதை பாருங்கள், நான் பக்கத்து இதில் எடுத்து வச்சு விட்டேன். அது ஒரு சின்ன செடியாக வந்திருக்கு, இன்னும் வளரல, ஆனால் நல்லா உயிர் பிடிச்சிருக்கு. வெண்டைக்காய் செடியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி தாக்கம் இருக்குன்னு. இது யானை வெண்டைன்னு சொல்லி ஒரு விதை எடுக்கலான்னு விட்டேன், அதையும் இந்த பூச்சிகை விட்டு வைக்கலை. இந்த கருந்தொளசி செடி வந்து பூ பூத்து நல்லா காஞ்சிருச்சு, சரி அதை விதை எடுத்து வைக்கலான்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கில் ஃபுல்லாக ஒரே களையாக இருந்தது. அந்த களையெல்லாம் நான் இப்போ கொத்தி எடுத்துகிட்டு நல்லா வந்து லூஸ் பண்ணி அந்த களை தூக்கி போட்டு வேறு செடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த களையோட வேரை வந்து நம்ம திருப்பி திருப்பி மண்ணிலேருந்து எடுத்துடணும். இல்லை செடி வச்சோம்னா உடனே வந்து வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ காலையில் ஒரு 7 மணி ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் சூரியன் வராதனால மாடியில் வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு கருப்பு மேகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நம்ம இந்த மாதிரி களைச்செடிகளோட வேறு முடிஞ்ச வரைக்கும் மண்ணை கிளறி எடுத்துடணும். எவ்வளோ களைச்செடிகள் பாருங்கள், ரெண்டு சைடும் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது, அதை வச்சுட்டு வேறு ஏதாவது கீரை போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பில்லு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதையெல்லாம் எடுத்துட்டேன்.